கனவா? சே, யார் கத்திருப்பா? இந்த நேரத்துல தூங்காம என்னமா பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலடா. உனக்குமா? அது சரி, போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனா எப்படிமா தூக்கம் வரும்? அந்த இன்ஸ்பெக்டர் வேற எவிடன்ஸ் இருக்குன்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துட்டான். அவனுங்களும் நம்மளை கரெக்டா அடையாளம் காட்டுறானுங்க. அந்த மகேஸ்வரியோட பேச்ச கேட்டுட்டு நீயும் அவசரப்பட்டுட்டியேமா. டேய், எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத. உன் பயம்தான் நம்மளை காட்டி கொடுக்கும். அம்மா, நம்ம பயம் காட்டி கொடுக்கலனாலும் அந்த பூக்காரியும் எல்லைக்காரனும் நம்மளை போட்டு கொடுத்துட்டான்ல. அவங்க நம்மள ரத்தனவள்ளி கூட கோயில்ல பார்த்தாங்க, அவ்வளவுதான். மத்ததையெல்லாம் பார்க்கல. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா,
நம்ம நம்ம மனசாட்சிக்காவது பயப்படணும்லம்மா. ஒரு மன்னாங்கட்டிக்கும் பயப்பட தேவையில்லை. உன்கிட்ட தாலி வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தன் குழந்தைய உன் குழந்தைன்னு சொன்னால அவளுக்கே மனசாட்சி இல்ல. ஏமாந்த உன் மனசுக்கு என்னடா பெரிய சாட்சி? அம்மா, அதனால்தான் எப்படியாவது அவளுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன்ல. அந்த குழந்தை மட்டும் பிறக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. ஆனா எனக்கு போதாதுடா. நான் அந்த ரத்தன வள்ளியால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஜெயில இருக்கிற உன் அப்பாவ வெள்ளில எடுக்கிறேன்னு ஏமாத்தி உனக்கும் அவ மகளுக்கும் ஏ முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா இப்ப வரைக்கும் அவரை வெளியிலயே எடுக்கல. இங்க உன்னையும் ஒரு அடிமை மாதிரி நடத்தினா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மாவா இருப்பேன்? சரிம்மா, அதுக்குதான் நீங்க ரத்தன வழிய கொண்டுட்டீங்கல்ல, அதுவே போதும்மா. நம்ம வேணா மறுபடியும் சென்னைக்கே போயிடலாம்மா. அப்பாவோட பிசினஸ் நான் கையில எடுத்து நடத்துறேம்மா. உன் அப்பா இப்ப பிசினஸ் வச்சுட்டு போலடா, ஊரை சுத்தி கடனை தான் வச்சிருக்காரு. அதையெல்லாம் அடைக்கத்தான் நான் ஒரு வழி செஞ்சு வச்சிருக்கேன். என்னமா அது? இந்த குடும்பத்து மொத்த சொத்தும் நமக்கு வரணும். என்னமா சொல்றீங்க? நாம தான் இந்த சொத்து எல்லாத்தையும் மகேஸ்வரிக்கு கொடுத்துட்டு போயிடலாம் சொன்னீங்கல்ல. பைத்தியக்காரா, எல்லாத்தையும் மகேஸ்வரிக்கு கொடுத்துட்டு நான் என்ன தெருவில் போய் நிக்கிறது? நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அத்தனை பேரையும் நான் பழி வாங்குவேன். அதுக்கு நமக்கு இந்த மொத்த சொத்தும் கிடைக்கணும். அதனாலதான் மகேஸ்வரி கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில பழி அவளுக்கு, சொத்து நமக்கு. நீ பூவரசி கழுத்துல தாலிய மட்டும் கட்டு. அவளை லீகலா கூட்டிட்டு போய் நான் சித்திரவதை செய்யறேன். மாமியார் கொடுமன்னா அவளுக்கு என்னன்னு தெரியாதுல்ல, நான் காட்டுறேன். அம்மா, நம்ம செய்யறதெல்லாம் சரியாமா? டே, சரி தப்பு பாக்குற நிலைமையில நாம இல்லடா. நாம வாழணும்னா இதையெல்லாம் செஞ்சுதான் தீரணுங்கிற நிலைமையில நாம இருக்கோம். கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காத, போய் தூங்கு.